வணக்கம். நான் இன்றைக்கு பேச போறது அஞ்சு வழிகள் திருமாவளவன், அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர், எப்படி அஞ்சு வழிகளில் அஸ்ட்ராலஜியை யூஸ் பண்ணி, ஜோதிடத்தை யூஸ் பண்ணி அவர் வந்து பெட்டராகலாம் அப்படின்றத பண்ணி பேச போகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து அவர் ரொம்ப எஜுகேட்டட் பர்சன், ரெண்டாவது வந்து அவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு வந்து அவர் வந்து நிறையா வேலை செஞ்சுருக்காரு. ஃபஸ்ட்டு அவர் டிஎம்கேல இருந்திருக்காரு, அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். ஆனால் அவரால் வந்து பயங்கரமாக சீட்டை வின் பண்ண முடியல. தமிழ்நாட்டில் அவருக்கு வந்து வசிய மோகன ஆக்கர்ஷணம் வந்து இல்லை, அதனால் அவரால் ஓட் பேங்கை வந்து வாங்க முடியல, அவர் வந்து பதவிக்கு வந்து வர முடியல. இப்போ கூட 53-54 வயசு ஆகியும் 6 சீட்டு தான் வின் பண்ணியிருக்கார். அவர் வந்து அவரை ஒரு தேர்ட் ஃபோர்ஸாக பிஜேபி மாதிரி கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதற்கு காரணம், அவர் ஜோதிடத்தை யூஸ் பண்ணியிருந்தா, ஜோதிட பரிகாரங்களை யூஸ் பண்ணியிருந்தா, அவர் வந்து கண்டிப்பாக வந்து முன்னுக்கு வந்திருப்பார். இதை விட இன்னும் பெட்டராக முன்னுக்கு வந்திருப்பார். அதுக்கு உதாரணத்தை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து திருமால் வளவன் வந்து பேச்சுலர், விடுதலை சிறுத்தை கட்சிகள் உடைய இவர் வந்து பேச்சுலர். ஆனால் நீங்கள் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிற அரசியல்வாதி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து திருமணம் செய்து கொள்வார்கள். இப்போ கலைஞர் வந்து திருமணம் வந்து 3 முறை மேலே செஞ்சுட்டாரு, அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து திருமணம் செஞ்சுட்டாரு, அதே மாதிரி இப்போ என்டிஆர் நிறையா தடவை திருமணம் செஞ்சுட்டாரு. கலத்தர பாவத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது தான் ஒரு அரசியல்வாதிக்கு வசிய மோகன ஆகர்ஷணம் வந்து வரும். அதனால தான் அவங்க மல்டிபிள் டைம்ஸ் வந்து திருமணம் செய்து கொள்கிறார்கள். இதற்கு உதாரணம் வந்து சத்ரபதி சிவாஜி. சத்ரபதி சிவாஜி வந்து 16 வாட்டி கல்யாணம் பண்ணிட்டார், 16 பெண்கள் அவருக்கு. அதே மாதிரி தான் விஜயநகர பேரரசு ஆண்ட கிருஷ்ணதேவராயருக்கு வந்து ஃபுல்லாக எப்போ பார்த்தாலும் அவர் டெய்லி கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்றது இருந்தது. அதனால தான் தசரத சக்கரவர்த்திக்கு வந்து அவ்வளோ வைஃப், ஏன்னா அவ்வளோ பவரை ஹோல்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ வசீகரம் வேணும், அதுக்கு கலத்தர பாவம் வந்து ஆக்டிவேட் வந்து ஆகணும். அதனால தான் நிறையா பேர் வந்து மனைவி துணைவி இணைவி அப்படின்லாம் வச்சுக்கிறாங்க. அதற்கு காரணம் வந்து அவங்களுக்கு அந்த பெண் வரும்போது அவங்களுக்கு சக்சஸ் வரும். இப்போ உதாரணத்துக்கு தசரத சக்கரவர்த்தியே வந்து கைகேயி வந்த அப்புறம் தான் அந்த அசுரங்கிட்ட சண்டை போட்டு வின் பண்ணார் அப்படின்றது வந்து இருக்கு. அதனால் அவருக்கு வந்து திருமணம் நடந்தால்தான் அஸ்ட்ராலஜிக்கலாக அவர் வந்து முன்னுக்கு வருவார். அவர் திருமணம் நடக்காமல் பேச்சுலராக இருந்தார்னா அது சென்ட்ரல் பாலிடிக்ஸ், அதனால் அவர் எம்பி ஆகலாம். ஏன்னா எம்பிக்கு வந்து நிறைய பிரைம் மினிஸ்டருக்கு வந்து கல்யாணம் ஆகல, ஸ்பௌஸ் இல்லை, அதனால அவர் சென்ட்ரல் பாலிடிக்ஸ்ல தான் பரிமளிக்கலாமே ஒழிய லோக்கல் பாலிடிக்ஸ்ல அவரால் பரிமளிக்க முடியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் அஸ்ட்ராலஜி பரிகாரம். திருமணம் செய்து கொண்டால்தான் அஸ்ட்ராலஜி படி ஒருத்தர் சக்சஸாக இருப்பார், கலத்திர பாவத்தில் இருப்பார், மல்டிபிள் டைம்ஸ் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இது வந்து மல்டிபிள் டைம் திருமணம் செய்கிறது தப்பாக ரைட்டான்னு சொல்ல வரல, ஏன் அதை பண்ணாங்கன்னு சொல்ல வரேன். இப்போ உதாரணத்துக்கு கலைஞர் கருணாநிதி வந்து ஆட்சி போகும்போது அவருக்கு வந்து பதவியே போகும்போது தயாளு அம்மாவை பார்த்த உடனே அவருக்கு அண்ணா கூப்பிட்டு மினிஸ்டர்ஷிப்பு கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கதை இருக்குது. அது உண்மையாக பையன்னு தெரியல. அதனால் ஜெயலலிதா வந்தோடனே எம்ஜிஆர் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனார் அப்படின்வாங்க. அதனால் இதை புரிந்து கொள்ளுங்கள். திருமாவளவன் அவர்களே, நீங்கள் அஸ்ட்ராலஜி மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய பிரசிடென்ட் இருக்கிறவங்க எல்லாருமே கரெக்டான நேரம் பார்த்து முகூர்த்தம் பார்த்து திருமணம் செய்து கொண்டார்கள். அதனால் நீங்கள் திருமணம் செஞ்சீங்கன்னா தான் அடுத்த லெவல் வந்து போவீங்க.
இரண்டாவது வாஸ்து சாஸ்திரப்படி நீங்க இருக்கக்கூடிய இடம் வந்து பிரச்சனையான இடம். உதாரணத்துக்கு நீங்க இருக்கிறது வந்து அந்த ஹெட் குவார்டர்ஸ் வந்து வடபழனி மெயின் ரோடு ஹை ரோட்ல இருக்கீங்க, அது தப்பில்லை, நீங்க வந்து அங்க வந்து சக்சஸ் ஆயிட்டீங்க, அதெல்லாம் வந்துட்டீங்க. ஆனா அடுத்த லெவல் சக்சஸ் ஆகணும்னா நீங்க வந்து தேனாம்பேட்டோ இல்ல அந்த ராதாகிருஷ்ணன் சாலையிலயோ நீங்க வந்து ஆபீஸ் வச்சாதான் சக்சஸ் ஆவீங்க. இதற்கு காரணம் இரு பெரும் கட்சிகளுக்கு வந்து அந்த தேனாம்பேட் ராதாகிருஷ்ணன் ரோடு பக்கத்து பக்கத்துல தான் வந்து அவங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், கலைஞர் வீட்டு பின்னாடி தான் ஏடிஎம்கே ஆபீஸ், ஜெயலலிதா வீடு பின்னாடி தான், சசிகலா வீடு பின்னாடி தான் உங்களுக்கு வந்து டிஎம்கே ஆபீஸ், அந்த கார்னர் ஜங்ஷன்ல வந்து காங்கிரஸோட ஆபீஸ். அங்க ஆபீஸ் இல்லாதவங்க என்னைக்குமே தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஆட முடியாது. வாஸ்து சாஸ்திரப்படி கரெக்டான ஒரு நீங்க வந்து ஒரு இடத்தை வந்து அந்த தேனாம்பேட்டிலே அமைத்து நீங்க வந்து கண்டிப்பாக வாங்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு தெரிஞ்சவங்க வந்து சசிகலா ரிலேட்டிவ், அவங்க வந்து கேட்டாங்க எப்படிங்க அவங்க பவர் லூஸ் பண்ணாம இருக்கலாம். ரிலேட்டிவ் தான், நான் சசிகலாவை பார்த்தேன்னு சொல்ல வரல, அவங்க ரிலேட்டிவ் தான் வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன் அதே இடத்தில் எங்க ஜெயலலிதா அந்த அம்மா கூட இருந்தா அதே இடத்துல லேண்ட் வாங்கினாங்க, பணம் எனாமஸா கொடுத்து அங்கே லேண்ட் வாங்கி அங்கே வீடு கட்டுறாங்க. அதனால தான் அவங்கள வந்து ஆட்ட முடியல. அதனால உங்கள் ஆட்டம் பரிமளிக்கணும்னா வாஸ்துபடி நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். மூன்றாவது விஷயம் வந்து என்னன்னா, நீங்க வந்து இப்ப வந்து அம்பேத்கர் வந்து பிராமின்ஸை வந்து பலி கொடுத்தாரு, நம்மளை விட பெட்டரா இருக்கிறவங்கள தான் வந்து பலி கொடுக்க வேண்டும், அப்பதான் நம்ம வந்து சக்சஸ் ஆகும். இப்ப உதாரணத்துக்கு சத்ரபதி சிவாஜி வந்து அவுரங்கசீப பலி கொடுக்குறாரு, இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து சோனியா காந்திய பலி கொடுத்தாரு, இப்ப வந்து பிராமின்ஸை பலி கொடுக்கிறது டோட்டல் வே. இப்ப சங்கராச்சாரியார் கிட்ட எவ்வளவு பேர் வராங்க? 10 பேர் வராங்க, 10 பேர் கூட வரமாட்டாங்க அவர் பூஜை பண்ணும்போது. அதே ஜக்கி வாசுதேவ் கிட்ட எவ்வளோ பேர் வராங்க, அதே மாதிரி ரவிசங்கர் கிட்ட எவ்வளோ பேர் வராங்க, அந்த மாதிரி பார்த்து தான் பலி கொடுக்கணும். அதை தவிர டெம்ப்ளேட் வந்து ஓவர் ஆயிடுத்து. இப்போ வந்து நீங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து கோட்டா சிஸ்டம் வேண்டாம், கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணும், அந்த மாதிரி புது டெம்ப்ளேட்டை கண்டுபிடித்து கொள்ள வேண்டும். அது புது டெம்ப்ளேட் வந்து கண்ணில் படாது. அதுக்கு சனி போய் பார்த்தசாரதி கோவிலில் போயிட்டு பூஜை பண்ணாங்க. ஏன் பார்த்தசாரதி கோவிலில் போய் பூஜை பண்ணாங்க? ஏன்னா பார்த்தசாரதின்றது வந்து சத்ரு ஜெயம், கிருஷ்ணர் தேர் ஓட்டியா இருந்து அர்ஜுனனுக்கு பார்த்தசாரதின்ற ரூபத்தில் பண்ணி கொடுத்தார். அங்கே வந்து அட்வொகேட் பராசுரன் கூட அவங்க வீட்டில் அங்கே தான் போய் பூஜை பண்ணுவாங்க. யார்? அயோத்தியா கேஸை ஜெயிச்சு கொடுத்த அட்வொகேட் பராசுரன். ஸோ அந்த மாதிரி பூஜை ஹோமம் ரிச்சுவலை பண்ணாதான் உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் படும். இந்த பழைய குருடி கதவை தரடி இந்த பழசு பிராமின் சனாதன தர்மம் அதெல்லாம் பலி கொடுத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. பார்த்தீங்கன்னா சீமான் வந்து தெலுங்கர்களை அடிக்க வேண்டும், ஏன்னா அது தெலுங்கு வந்து பயங்கர கம்யூனிட்டி, அவங்க கிட்ட பணம் இருக்கு, பொசிஷன் இருக்கு, பவர் இருக்கு, அவர் அதை பலி கொடுக்க ட்ரை பண்றாரு, அதனால தான் அவர் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காரு. அதனால நீங்க சீமானை விட ஃபேமஸ் ஆகணும்னா டெம்ப்ளேட்டை கண்டுபிடிக்க வேண்டும். டெம்ப்ளேட்டை கண்டுபிடிப்பதற்கு நீங்க கண்டிப்பா பரிகாரம் பண்ணும். இதை நான் எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியோட சொல்ல, உண்மையா. இப்ப உதாரணத்துக்கு ஜெயலலிதா அம்மா ஹோமம் பண்ணாங்க, பூஜை பண்ணாங்க, ஏன் பண்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அதாவது கொள்கை வேறு, அதாவது வாழ்க்கை வேறு. வாழ்க்கையில வேலை செய்யறதெல்லாம் வந்து கொள்கையா வச்சுக்க முடியாது, கொள்கையில வச்சுக்கிறதுலாம் வாழ்க்கையில வேலை செய்யாது. அதனால நீங்க புதுசா டெம்ப்ளேட்டை கண்டுபிடிங்க. இந்த பெரியாரு பிராமின பலி கொடுக்கறது அதெல்லாம் முடிஞ்சு போன டெம்ப்ளேட், இப்ப யாருமே அதை கண்டுக்கிறது இல்லை, எல்லாம் ஃபாரின் ஓடி போயிட்டானுங்க, எல்லாரும் வந்து ஊரை விட்டு ஓடி போயிட்டானுங்க. அவங்கள வந்து நீங்க பி கொடுத்து பிரயோஜனமே கிடையாது. அதாவது தந்திர சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்குன்னா,
பலி கொடுப்பது நம்மளை விட சுப்பீரியராக இருக்கிறவங்கள தான் பலி வந்து கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. எப்படி இதுதான் தந்திரம். அதே மாதிரி நாலாவது வந்து எப்பயுமே ஒரு பிராமினிக்கல் அட்வைசரை வச்சுக்கோங்க. இது நான் எனக்கோசரம் சொல்ல வரல. இப்போ உதாரணத்துக்கு ஜெயலலிதாவுக்கு வந்து சோ, இப்போ உதாரணத்துக்கு எடப்பாடிக்கு வந்து குருமூர்த்தி, அந்த மாதிரி அவங்க பிராமினிக்கல் அட்வைசரை வச்சுட்டாங்க. காரணம் அட்வைஸ் வழங்கிறது ஐடியா கொடுக்கறதெல்லாம் அந்த அவங்களுடைய ஒரு கீ பாயிண்ட். இப்போ உதாரணத்துக்கு எப்படி மியூசிக்கல் ஃபேமிலியிலேருந்து வந்தால் மியூசிக் வருமோ, இப்போ எப்படி வந்து லீனேஜ் கர்மா அவங்களுக்கு ஆக்ட் ஆகும், அதனால் அவங்க அட்வைசராக இருப்பாங்க. அதனால தான் டிஎம்கேல ஒரு இம்பார்ட்டன்ட் அக்கௌண்டன்ட்டு இம்பார்ட்டன்ட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக பிராமினிக்கல் அட்வைசரை வச்சுப்பாங்க. இதை வந்து சரியாக புரிந்து கொள்ளுங்கள். ஐந்தாவது விஷயம் வந்து குழந்தை பிறக்க பிறக்க தான் அஞ்சாம் பாவம் ஆக்டிவேட் ஆகும். அஞ்சாம் பாவம் அப்படின்றது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம். பூர்வ புண்ணியம் வந்து அப்போதான் ஆக்டிவேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், கலைஞருக்கு வந்து ஸ்டாலின் பிறந்த உடனே லிஃப்ட் வந்திருக்கும், கனிமொழி பிறந்த உடனே லிஃப்ட் வந்திருக்கும். அதனால தான் ஜெயலலிதா அம்மாவும் பெரிய கல்யாணம், யாருக்கோ ஒருத்தருக்கு கல்யாணம் வந்து பண்ணி வச்சாங்க. நிறைய பேர் அந்த யாரோ ஒரு அப்பா செத்து போயிட்டாங்க, அவரு கூட பையனா அடாப்ட் பண்ணி அவங்க வந்து வச்சுட்டாங்க. அதனால நீங்க வந்து ஐந்தாம் பாவத்தை ஆக்டிவேட் பண்றதுக்கு குழந்தைகளும், ஏழாம் பாவத்தை ஆக்டிவேட் பண்றதுக்கு மனைவியும், அதாவது ஒன்பதாம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ற ஒரு குருவும், பத்தாம் பாவத்தை ஆக்டிவேட் பண்றதுக்கு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். நீங்க நல்லா இருக்கணும், நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்ன்ற ஒரு உள் நோக்கத்தோட தான் நான் வந்து உங்களை ஜோதிடத்தை வந்து யூஸ் பண்ண சொல்றேன். ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணம் இருக்கும், ஃபேம் இருக்கும், ஆனா பதவி இருக்காது, அந்த அப்படியே ஃபார் ரீச்சிங் புகழ் இருக்காது. இது அதனால தான் சீமானும் திருமணம் செய்து கொண்டு குழந்தை வந்து பெற்றுக்கொண்டார். அவரும் வந்து ரிச்சுவல்ல நம்புறவர். அவர் வந்து ஏதோ சாமி அப்படி இப்படின்னு பேசுவாரு, அவரும் ரிச்சுவல்ல வந்து நம்புறவர். அவரும் வந்து ஐகானிக் ஃபிகரான பெரியாரை வந்து பலி கொடுக்குறாரு. அதை வந்து அப்புறமா நம்ம பார்ப்போம். அதனால இந்த ஃபைவ் வேஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்னும் பெரிய லெவலில் வரும். உங்களை எனக்கு பிடிக்கும். நீங்கள் யூ ஆர் அ வெரி ஹானஸ்ட் மேன், வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மேன். கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கீங்க. ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தை யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கருணாநிதி குடும்பத்தில் நிறைய பேர் வந்து டிஎம்கேல, ஃபார் எக்ஸாம்பிள் ஜெகதரக்ஷகன் இருக்கார், அவர் வந்து ஊர் ஃபுல்லாக பெருமாளுக்கு வந்து பண்ணுவார், சேவை பண்ணுவார். அவர் வந்து கலைஞர் முன்னாடியே வந்து பாசுரத்தை வந்து பாடிட்டார். அதாவது உலகத்தில் வந்து பெரிய இன்பம் வந்து உன்னுடைய பேரை நினைக்கிறது தான் அப்படின்னு அவர் வந்து அந்த நம்மாழ்வார் பாசுரத்தையே வந்து பாடிட்டார். அதாவது அதாவது இந்திரலோகம் வேண்டாம், எனக்கு எந்த பதவி வேண்டாம், உன்னை பற்றி நினச்சா போதும் அப்படின்னு பாடிட்டார். அதை வந்து ராஜா, இந்த டிஎம்கே ராஜா கூட கோட்பாடு பண்ணிட்டாங்க. அதனால் படிக்கிறது வேறு, ராமாயணம் இடிக்கிறது ராமர் கோயிலாக இருந்தாலும் கொள்கை வேறு, இப்போ இதாக வேறாக இருங்க, அப்போ தான் சக்ஸஸ் ஆவீங்க. நீங்கள் இன்னும் பல லெவலில் சக்ஸஸ் வரணும்னு நான் கண்டிப்பாக வாழ்த்துகிறேன். நன்றி.